நீ உஷாராயிரு. எனக்கு ஒண்ணு வந்துட போதில்ல, நான் இன்னைக்கு ராஜா நாளைக்கு ராஜா, எனக்கு கையை தட்டினா பாதுகாப்பு, எனக்கு அப்படியே கையை தட்டினா நாலு வண்டி எஸ்கார் வெடிய வெடிய வீட்டுக்கிட்ட பாதுகாப்பு கொடுங்க, கொடுத்தாண்டிருங்க. உன்னோட நிலைமை என்ன? என்னை ஏதாவது என் சோத்தை குறைச்சிட முடியுமா? என் சுரத்தை குறைச்சிட முடியுமா? படிப்பை குறைச்சிட முடியுமா? வேணா கொஞ்ச நாளைக்கு என் பேங்கை முடக்கி வைப்பான், மொத்தமா சேர்ந்து ஒரு நாள் கவர்மெண்டே ஜப்தி பண்ணி பணத்தை எடுத்துருவேன் நான். எனக்கு ஏதாவது குறை வர போதாத்தா? இந்த விலைவாசியார்கள் என்ன பாதிக்குமா? பாதிக்க போறதில்லை. இடஒதுக்கீட்டுல புள்ள குட்டி படிக்கலங்கிறதுனால நான் பாதிக்க போறேன், உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா சொல்லுட்டா? நான் வாழ வேண்டும் என்ற அவசியமே இல்லாதவன். வாழ்க்கை என்பது எனக்கு தேவையற்ற ஒன்று, ஒரு வழிபோக்கன் என்ற குரானின் வசனத்தை அப்படியே கடைபிடிப்பவன் தான். இது ஒரு நிழல் தரும் மரம். இந்த மரத்துக்கு அடியில் நாம நிரந்தரமா நிற்க முடியாது, மரமும் நம்மளோட வந்துட முடியாது. என்னைக்குனாலும் என் கணக்கு சாமத்துல கூடிச்சா ரைட். அன்னைக்கு என்னோட தோளோடு தோல் நின்ற ஒரு சில ஏழை சிறுவர்களை நான் அல்லாவிடம் அடையாளம் காட்டுவேன். ரஹ்மானே, பல பேர் நீ கொடுத்த ரிசத்தை உனக்கு எதிராக கூட பயன்படுத்தினார்கள், உனக்கு விருப்பமானவர்களுக்கு எதிராக கூட பயன்படுத்தினார்கள். ஆனால் ரிசக்கே கொடுக்கப்படாத போது கூட, குறைவான ரிசக்கு கொடுக்கப்பட்ட போது கூட, அந்த குறைஞ்ச காசில் வச்சுக்கிட்டு நிறைஞ்ச மனதோடு என்னோடு நின்றவர்கள் இன்னார் இன்னார் என்று நான் சாத்தியமாக அடையாள இருந்தும் போது அன்றுதான் என்னிடம் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வரும். இது நடக்கத்தான் தீர்கிறது, அதை நம்பாவிட்டால் குணாட்டிக்காய்விட்டார். எத்தனையோ சிறுவர்கள் இவனெல்லாம் எவ்வளவோ ஏழை பசங்க, எத்தனை நாள் இந்த போஸ்ட் அடிச்சு ஓட்டுறது கூட அவனெல்லாம் எவ்வளவோ கஷ்டப்படுத்தா அந்த காசு கொடுப்பாங்க, கஷ்டப்பட்டு தான் இந்த போஸ்ட் அடிச்சு ஓட்டினா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நாங்க போய் எவன்ட்டி கையை நிற்கல. ஒன்னு முஸ்லீம்களே, உங்களோட ஜக்காத்திலேயே உயர்ந்த ஜக்காத் அடிமைகளை மீட்பது, வழிபோக்கனுக்கு உதவுவது. உங்க ஒரு முஸ்லீம் ஆளுக்கு ஒரு ரூபாய் எங்க ஜிகாத் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருந்தேன் நான் மணியாரு, வருஷத்துக்கு எவ்வளவு 50 லட்சம். நான் கொடுக்கிற அட்டியில ஆர்எஸ்எஸ் சொல்லுவானாடான்னு என்னைக்காவது எனக்கு ஒரு 10 ரூபா டொனேஷன் கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டு முஸ்லீம்கள். ஒரு ஆள் சொல்லித்தான் 32 பேர் ஜெயில இருக்கான். மாசம் வீட்டுக்கு ஒரு 3000 ரூபா கணக்கு போட்டு பாரு, மாசத்துக்கு என்னாச்சு 96000 ரூபா, 10 மாசத்துக்கு என்னாச்சு 9 லட்சம் ரூபா. உங்கள்கிட்ட உள்ளதிலேயே உயர்வான ஒன்றை நீ தியாகம் செய்திருக்க வேண்டாம். உனக்கு மறுமையே கிடையாதா? மலக்குகள் கணக்கெழுதுகின்ற நம்பிக்கை இல்லையா? ஆண்டவன் நினைச்சா இப்படி இருக்கிற கையை இப்படி வச்சிருவான்? உன்னை நான் மிரட்டுறதா நினைச்சுக்காத. சத்தியமா நீ மார்க்கத்தின் நிழலில் இல்லை, அல்லாஹ்வுக்கு அருகாமையில் இல்லை. ஷைத்தானோடு கைகோர்த்துக் கொண்டு திரிகிறீர்கள், ஏமாற்ற விடாதீர்கள். எச்சரிக்கை செய்கிறேன், அச்சமூட்டுகிறேன், நீங்கள் சைத்தானோடு மிக மிக நெருக்கமாக இருக்கிறீர்கள், துன்யா போராட்டத்தில் இருக்கிறீர்கள், இந்த உலகத்தை ரொம்ப ரொம்ப நேசித்துக் கொண்டு திரிகிறீர்கள். மார்க்கத்தை மறந்துவிட்ட மக்கள் நீங்கள். உங்களோடு நிற்பது அறிவறுக்கத்தக்கது, அசிங்கமானது. இதையெல்லாம் கூடாது நான் சொல்லப்பட்டிருக்கிறோம். அறிவறுப்பாக நினைக்கிறேன். கோடைகள் நீங்கள், ஊராதிகள் நீங்கள், உலாதிகள் நீங்கள், சுயநலவாதிகள் நீங்கள், மறுமையை மறந்த மக்கள் நீங்கள். இஸ்லாம் என்ற பெயரிலே இப்ளீஸோடு கைகோர்த்துக் கொண்டு திரிகிறீர்கள். இந்துக்களாக இருந்தாலும் ஈமானோடு உள்ள எத்தனையோ வீரர்கள் எங்களோடு தோளோடு தோல் நின்றார்கள் சகோதரர்கள். அவர்களுக்காக அன்றாடம் இம்மையிலும் அருமையிலும் எது உகந்ததோ அதை கேட்டு நான் பிரார்த்திக்க பெருமைப்படுகிறேன், அருமைப்படுகிறேன். உன்னை போய் சண்டைக்கு கூப்பிட்டனா, 10 பேர் அடியுங்கனா, கலவரம் பண்ணுனா, இல்ல என்னைக்காவது நான் அதை பண்றேன் இதை பண்றேன் உங்க காசு வாங்கியிருந்தா இந்த கையில? 15 வருஷமா உனக்கு மார்க்க பிரச்சனை செய்யறேன். எவ்வளோ முஸ்லீம் லீக்கு காட்டிய கணியில் 10% எனக்கு நீ காட்டியிருந்தால் இஸ்லாமிய சமூகமே, இந்த நாய்களும் பேசும் என்று நாடு அளவுக்கு பேசுமா? பாரு என்ன மாதிரி பேசுறேன், சின்ன பேப்பர் கேட்க கூட.